அழகான குருவி கூட்டை இவன் களைச்சி போட்டுட்ருக்கானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கல. இதில் பல தலைமுறையாக நிறைய குருவிகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு தன்னுடைய இனத்தை பெருக்கிட்டு இருந்ததுங்க. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அதனுடைய முட்டைகள் கீழே விழுந்து உடையிறதுனால அந்த குருவிகள் கூடு கட்டுறதில்லை. ஒவ்வொரு தடவை குருவிகள் உள்ள வந்து முட்டை வைக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக இது மாதிரி புட்களையும் பஞ்சு போன்ற இலைநார்களையும் எடுத்துகிட்டு வந்து கட்டிட்டு தான் முட்டையை வைக்கும். அப்படி கட்டி 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 பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புற்கள் உள்ளே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த விளிம்பு வரைக்கும் நான் ஹைட் பண்ணி தான் வச்சுருந்தேன், அதனால் முட்டை வந்து கீழே விழுகாமல் இருந்தது. இப்போ இவ்வளவு இலைநார்களை கொண்டு போய் வைக்கும்போது அது ஹைட் ஆகிறதுனால முட்டை கீழே வந்து விழுந்துருது. இப்போ நான் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வச்சு மேலே மறுபடியும் மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அதே மாதிரியே மாட்டியும் விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பில் கூடுகள், சிமெண்டில் கூடுகள், இப்படி எக்கச்சக்கமான கூடுகள் வெரைட்டி வெரைட்டியாக நம்மகிட்ட இருக்குது. அந்த கூடுகளில் இது மாதிரியான லேசான இலைநார்களை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வேறு வேறு இடங்களில் மாட்டி விடும்போது பறவைகள் தன்னுடைய இனத்தை காப்பாற்றிக்க முடியும்.